ஸ்ரீ தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாதம் வியாழக்கிழமை அன்று ஏகாதசி திதியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் தட்சிணாய புண்ணிய காலத்தில் பிறக்கின்றது. இந்த மாதம் சூரிய பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். செவ்வாய் பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் மீன ராசியிலும், பின்னர் 28ஆம் தேதி அன்று அவருடைய சொந்த வீடான மேச ராசிக்கும் பெயர்ச்சி அடைகின்றார். குரு பகவான் தன்னுடைய தனுசு ராசியில் பூரோடம் நட்சத்திரத்தில் இந்த மாதம் முழுக்க இருக்க உள்ளார். சனி பகவான், கேது பகவான் ஆகியோர் இணைந்து இந்த மாதம் முழுக்க தனுசு ராசியில் இருக்க உள்ளனர். சனி பகவான் பூரோடம் நட்சத்திரத்தில் இருக்க உள்ளார். சுக்கிர பகவான் மாதத்தின் முதல் பாதியில் ரிஷப ராசியிலும், பின்னர் மாதத்தின் பிற்பகுதியில் மிதுனத்திற்கும் பெயர்ச்சி அடைகின்றார். மாதத்தின் முதல் வாரத்தில் புத பகவான் மிதுன ராசியிலும், பின்னர் கடக ராசியிலும் இருக்க உள்ளார். மாதத்தின் 17ஆம் தேதி அன்று சிம்மத்திற்கு அவர் பெயர்ச்சி அடைகின்றார். இதனால் உங்கள் ராசிக்கு ஏற்படும் பலன்களை பற்றி பார்ப்போம். அருளுக்கும் அமைதிக்கும் அதிபதியான குரு பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கே பெயர்ச்சி அடைய உள்ளார். இதனால் இந்த மாதம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு அழகிய குழந்தைகள் பிறக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் உண்டாகும். தொழிலில் இருந்து வரும் பிரச்சனைகள், எதிரிகள், கிண்டல்கள், தொல்லைகளை இந்த மாதம் ஒரு வழி பார்த்து விடுவீர்கள். வேலை தேடி அலைந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மாமியாருடன் மோதல் போக்கினை தவிர்க்கவும். தொழிலில் இருந்து வர வேண்டிய லாபம் இந்த மாத இறுதியில் உங்களை வந்து அடையும். செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யவும். வெளிநாட்டு தொடர்புகள் நன்றாகவே இருக்கும். ராகு பகவான் இந்த மாதம் முழுக்க மிதுன ராசியில் இருக்க உள்ளார். இதனால் இந்த மாதம் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு அழகிய வரன்கள் அமையும். உங்கள் துணையுடன் மோதல் போக்கினை தவிர்க்கவும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது எச்சரிக்கை தேவை. நண்பர்கள் மூலம் பிரச்சனைகள் ஏற்பட்டு மறியும். சூரியன் உங்கள் ராசிக்கு 8இல் இருக்க உள்ளார். இதனால் கடன்கள் மூலம் அவமானம் உண்டாகும். உங்கள் தந்தைக்காக கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். அரசியல்வாதிகள் பேசும் பொழுது கவனமாக இருக்கவும். சுக்கிர பகவான் இந்த மாதம் ரிஷபத்திலும், பின்னர் மிதுனத்திலும் இருக்க உள்ளனர். இதனால் உங்கள் துணைக்கு தேவையானவைகளை வாங்கி தந்து மகிழ்வீர்கள். புதுமண தம்பதிகள் போல காணப்படுவீர்கள். குரு பகவான் இந்த மாதம் தனுசு ராசியில் இருக்க உள்ளார். இதனால் நீங்கள் நிதானமாக செயல்படுவது நல்லது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல அழகிய வரன்கள் அமையும். புதிய சொத்துக்களை ஒரு சிலர் வாங்குவர். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவு முடிவிற்கு வரும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்க உள்ளார். இதனால் குடும்ப விஷயங்களில் அதிருப்தி காணப்படும். பேசும் பொழுது எரிச்சல் வெளிப்படும். முகத்தில் கவலை தெரியும். குழந்தைகளுடன் மோதல் போக்கினை தவிர்க்கவும். வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். ஆக மொத்தம் இந்த ஆடி மாதம் உங்கள் தனுசு ராசிக்கு 81% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க காமாட்சி அம்மனை வணங்கவும். குலதெய்வ வழிபாடு சிறப்பினை வழங்கும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன் போன்ற தகவல்களுக்கு ஸ்ரீ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.